Where I Lived and What I Lived For, or Life in the Woods by Henry David Thoreau. About the author, Henry David Thoreau, ஒரு American essayist and practical philosopher. இவர் வந்து கன்கார்டில் பிறந்திருக்காரு and ஹார்வர்ட் காலேஜில் 1837 கிராஜுவேட் ஆயிருக்காரு. அண்ட் இவர் வந்து நேச்சர் போயிட்ரியை வந்து 1840s எழுத ஆரம்பிச்சிருக்காரு வித் அவரோட ஃப்ரெண்ட் ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படிங்கிற போயட் கூட சேர்ந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் எதில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா டயல் அப்படிங்கிற ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் மேகசின். ஒரு மேகசின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை பற்றி எழுதுகிற மேகசின்ஸை தான் ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் மேகசின் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டன் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் 18 எஸ்ஸேஸ் அது வந்து 1854 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வால்டனை வந்து லைஃப் இன் தி வுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நேச்சுரல் சரௌண்டிங்ஸில் இருக்கிற சிம்பிளான லிவிங் பற்றினது தான். ஸோ இது வந்து எதை டீட்டெயிலாக சொல்லுது அப்படின்னா தாரோவோட எக்ஸ்பீரியன்ஸ். 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் வந்து ஒரு கேபின் அவர் பில்ட் பண்ணி வால்டன் பாண்ட் பக்கத்தில் அவர் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இதில் அவர் சொல்கிறாரு. வேர் ஐ லிவ்டு அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபார் வந்து தாரோவோட வால்டன்லேருந்து எடுத்திருக்காங்க. அவர் வந்து கண்டென்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸ்டைலை விட கண்டென்ட்டுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இந்த எஸ்ஏ வந்து ஒரு சிம்பிள் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃப், நேச்சர் கூட வாழ்ந்து அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்க காம்ப்ளிகேஷன் எல்லாத்துலேருந்தும் தள்ளி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எஸ்ஏ சொல்லுது. தாரோ வந்து வால்டன் பாண்டில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போய் இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜினேஷன்லேயே நிறைய இடங்கள் போய் பார்த்து அதுலேயே வாழ்ந்து இமேஜினேஷனில் பார்த்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களை அவர் வந்து போய் பார்த்துட்டு இருந்தார். ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா நிறைய வீடுகள் போய் நம்ம பார்ப்போம்ல, அதே மாதிரி அவர் போய் எல்லாமே செக் பண்ணியிருக்கார். ஒரு டைமில் ஒரு பாயிண்டில் அவருக்கு ஹாலோவெல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் திடீர்னு ஓனரோட ஒய்ஃப் வந்து இந்த இடம் எங்களுக்கே வேணும், எங்கள்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அவங்களோட மைண்டை மாற்றினதுனால இவருக்கு அந்த இடம் கிடைக்கல. அந்த ஓனர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தாரோ கொடுத்த $10 டெபாசிட்டை திரும்ப கொடுக்குறேன்னு சொன்னார். பட் தாரோ வந்து நீங்களே அதை வச்சுக்கோங்க, ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல வாழ்ந்த மாதிரி நான் வந்து கனவுல இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டேன், அதுக்கு ரெண்ட் கொடுத்ததா இது இருக்கட்டும், அதனால் அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். கடைசியில் தாரோ வந்து ஒரு லேண்டுமே அவர் வந்து வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா அது வந்து அவரோட பிரின்சிபலுக்கு எதிரானது அப்படின்னு அவர் வந்து யோசிச்சு அவர் வந்து கடைசியில் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட் ரால்ஃப் வால்டோ எமர்சன் கிட்டே இருந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை அவர் வந்து பாரோ பண்ணார். ஸோ இவரோட நியூ ஹோம் வந்து இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு வுட்ஸு, அதாவது காடு பக்கத்தில் கன்கார்டுக்கும் லாங்கான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் நடுவில் அது இருக்குது. அதில் வந்து லவ்லி வால்டன் பாண்ட் இருக்குது. ஸோ அதில் அந்த இடத்துல தான் இவர் வந்து இப்போது எமர்சன் கிட்டேருந்து பாரோ பண்ணியிருக்காரு. அந்த அவருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு தாரோ வந்து அந்த வால்டன் பாண்டுக்கு எப்போ மூவ் ஆனார் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அதாவது அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே July 4, 1845 அவர் அங்கே மூவ் பண்ணார். அவரோட கேபினை அங்கே கெட்டி முடிக்கலை அப்படின்னாலும் அங்கே இருக்கிற இடம் வந்து அவருக்கு வந்து அந்த கேபினை கெட்டி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து அந்த இடம் வந்து நான் வாழ்கிறதுக்கு ஓகேவான இடம் அப்படிங்குது அவர் வந்து அவருக்கு ஓகேவாக இருந்தது. அதனால் அவர் வந்து அந்த வால்டன் பாண்டில் அந்த இடத்தை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து மார்னிங்ஸ்க்காக ரொம்பவே எஸ்பெஷலி லுக் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா மார்னிங்ஸில் நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்க பிடிக்காத வேலைகளை செஞ்சு அவங்க வந்து ஏதோ ஒரு கரியரில் அடிபட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களால என்ஜாயே பண்ண முடியலை அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நம்மளால் மார்னிங்கை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து நியூஸ்க்கு கூட ரொம்ப கன்சர்ன்டாக இருக்குது. தூரத்தில் இருக்க எங்கேயோ இருக்க பீப்பிள் யாருனே தெரியாது, அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவர் வந்து அவருக்கு நெருங்கின சொந்தங்களுக்கு அவர் வந்து ரொம்ப கன்சர்னாக தான் இருந்தார். பட் அவருக்கு வந்து ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தால் அவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நிறைய வச்சு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கிறதுல அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை.
கொஞ்சம் நம்பர் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க கூட அவரோட சிம்பிள் எக்ஸிஸ்டன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனலி தாரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து சிம்பிளாக வாழ்ந்தால் அவங்களோட லைஃபையும் லைஃப்பை வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ ஒரு மேன் வந்து அவனை வந்து கிளட்டர் ஆஃப் சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து தன்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவனால் வந்து அப்பியரன்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற உண்மையை அவனால் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளால் நேச்சர் கூட நம்ம இருந்து வாழும்போது ஒரு மேனால் வந்து அந்த கிளிம்ஸ் ஆஃப் எட்டர்னிட்டியை வந்து அவனால் எடுத்துக்க முடியும் அண்டு இன்னையோட ரியாலிட்டி அவன் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இசையை அவர் கம்ப்ளீட் பண்ணுறார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.